வணக்கம் நண்பர்களே. நான் இப்போ படித்த ஒரு சப்ஜெக்ட், மிக முக்கியமான சப்ஜெக்ட் வந்து கழுகு, ஈகிள் அப்படிம்பாங்க. மிக முக்கியமான சப்ஜெக்ட், அதை ஒவ்வொன்றையும் அதை பார்க்கும்போது நம்ம வந்து நம்மளே அறியாமல் அது வந்து பிரமிக்கிற மாதிரி இருக்குது, பயங்கரமாக பிரமிக்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன், கேட்டுங்க. அதோட எய்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹை எய்ம். அதோட எய்ம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை. அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, அது பல கிலோமீட்டருக்கு மேலே இருந்து ஒரு சின்ன அதுக்குள்ளே ஃபுட்டை வந்து அது ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா மனிதனோட 5 மடங்கு வந்து ஐ பவர் ஜாஸ்தி. அந்த அளவு ஃபோக்கஸ் பண்ணி அதோட எய்ம் வந்து அதில் மட்டும்தான் இருக்கும், பாக்கி கவனம் எதுவுமே செதறாது. அது அங்கேருந்து வந்து கரெக்டாக அந்த ஃபுட்டை தூக்கிட்டு போயிட்டு சாப்பிட்ற அளவுக்கு அதோட விஷன், அந்த அதோட பார்வை, நோக்கம் எல்லாமே. அந்த நோக்கம் பாருங்கள், நம்மளோட நோக்கமும் கழுகு மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம நோக்கம் ஒரு இதுக்கு போகிறோம், ஒரு பிஸ்னஸ்ஸு, ஒரு வாழ்க்கை, எதுக்கு ஒரு படிப்பு அப்படிங்கிற இடத்துல நம்ம போனோம் அப்படின்னா நம்ம கவனம் சிதறக்கூடாது, அதுலேயே இருக்கணும். அதிலே இருந்ததுனால தான் இன்னைக்கு பில்கேட்ஸாக இருந்தால் பாருங்களேன், அவர் வந்து எப்போ தூங்குறாரு எப்போ முழிப்பாருன்னு தெரியாது. அவரோட விஷன் வந்து ஒரே கோல், அந்த வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்துருப்பார் 24 hours. எதுக்கு சொல்கிறாங்கன்னா அவரோட விஷன் வந்து ஒரே விஷனாக இருந்ததுனால அவரால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடிஞ்சிச்சு. ஒரு இதை முடிக்கணும் அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னா விஷன் கரெக்டாக இருக்கணும், எய்ம் கரெக்டாக இருக்கணும், அதில் மட்டும்தான் இருக்கணும். படிப்பு அப்படின்னா ஒரு இதில் மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் எந்த இன்ஜினியராக வேணாலும் இருங்க, ஐடி மட்டும் இல்லை, மெக்கானிக் மட்டும் இல்லை, சிவில் மட்டும் இல்லை, அக்ரிகல்ச்சர் எதில் வேணாலும் இருங்க, எய்ம் வந்து ஈகிள் மாதிரி இருக்கணும், ஒரே எய்ம் அதுலேயே இருக்கணும். அதை பற்றி ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இதுதான் நம்ம வந்து கழுகுகிட்டேருந்து கற்றுக்கிற முதல் பாயிண்ட். அதே நீங்கள் கழுகுகிட்டேருந்து கற்றுக்கிற 2வது பாயிண்ட் வந்து டு டூ சம்திங் பிக். பெரிய லெவலில், பெரிய லெவலில் நீங்கள் இறங்குற ஒவ்வொன்றுலேயும் பெரிய லெவலில் திட்டமிடுங்க, பெரிய லெவலில் செயல்படுத்துங்க, பெரிய பெரிய ஒரு லெவலுக்கு நீங்கள் போங்க. பெரிய லெவலில் திட்டம் தீட்டினா மட்டும்தான் நம்மளோட வளர்ச்சி வந்து அபரிதமாக இருக்கும். அதுக்குன்னு நீங்கள் அகலக்கால் வைங்கன்னு சொல்லலை. நம்ம திட்டம் வந்து பெருசாக இருந்தாலும் அது நிதானம், நிதானமாக தான் நம்ம போகணும், நிதானமாக போகணும். அதே சமயத்தில் பெரிய லெவல் கழுகு வந்து யோசிக்கிறது இல்லை. பெரிய லெவல் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல மழை, கடுமையான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா மலைக்கு கீழே எல்லா பறவைகளும் ஒதுங்கும், ஆனால் கழுகு ஒதுங்காது. ஆனால் என்ன பண்ணும், மேகத்துக்கு மேலே பறக்க ஆரம்பிக்கும். இதுதான் அதோட ஒரு துணிச்சல், அதோட அந்த துணிச்சல் இருக்கிறதுனால தான் மேகத்துக்கு மேலே பறந்து இது வந்து ஒரு சாதனை நாயகனாகவே போகுது பயங்கரமாக. அதுதான் நம்ம அதுக்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு செய்கிற செயல் எல்லாமே துணிச்சலான செயல், அது துணிச்சலான செயல்னா அந்தளவு நம்ம வலிமையாக நம்ம அந்தளவு நம்மளோட கெப்பாசிட்டியை ரைஸ் பண்ணிக்கணும். நம்ம அகலக்கால் வச்சுட்டு மாட்டிக்கக்கூடாது, நம்ம கெப்பாசிட்டியை ரைஸ் பண்ணிட்டு. கழுகு அதே மாதிரி தான், அது தன்னைத்தானே வந்து பலப்படுத்திக்குது, பயங்கரமாக பலப்படுத்திக்குது. அடுத்த பாயிண்ட் வர பாயிண்டில் சொல்லுவேன். அதனால் அதோட செயல் திட்டம் எல்லாமே பெரிய லெவலில் இருக்கும், பெரிய லெவலில் இருக்கும். அது மாதிரி விஷனும் சொல்லி பெரிய லெவலில் இருக்கும். அது எய்மு, அது வந்து பயப்படாது, அது வந்து ஒரு பயந்துக்கிட்டு ஒவ்வொரு வேலையை செய்யாது, ஸ்ட்ராங்காக போல்டாக செய்யும். அதுக்கு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து கிடையாது. நெகட்டிவாக ஒன்று வந்து ஒரு ஒரு ஃபோக்கஸ், ஒரு இதை வந்து ஒரு அது வந்து ஒரு வேட்டையாட போகுது, ஒரு இதை பிடிக்க போகுது உணவை அப்படின்னு நினச்சிக்கிங்க. இது பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாது அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்கே போகாது, ஸ்ட்ராங்காக போய் அதை கரெக்டாக கேப்சர் பண்ணிவிட்டு கரெக்டாக கொண்டு போய் செய்யும். ஃபியர்லெஸ், அதை வந்து பயப்படவே பயப்படாது. ஒன்று எய்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா துணிச்சல் இருக்கும், அந்த துணிச்சல் வந்து கழுகுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. இந்த துணிச்சலை வந்து கழுகுகிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும், ஒவ்வொன்றுலேருந்து நம்ம கற்றுக்கணும். நம்மளும் வாழ்க்கையில் துணிச்சல் அப்படின்னு நம்ம டைரெக்டாக போய் துணிச்சலாக இருக்குது அப்படின்னு போய் உட்காந்துருக்கக்கூடாது. நம்மளை நம்மளே வலுப்படுத்திக்கணும், நம்மளை நம்மளே ஸ்ட்ராங் பண்ணால் மட்டும்தான் துணிச்சல் வரும். நம்ம சாதாரணமாக போய் துணிச்சல் இருக்குது அப்படின்னா அது வேறு, அது சும்மா டம்மி. துணிச்சல் வேணும் அப்படின்னா தன்னைத்தானே நம்ம வலுப்படுத்திக்கணும், அறிவுபூர்வமாக வலுப்படுத்திக்கணும், உடல் பூர்வமாக வலுப்படுத்திக்கணும், உணவு பூர்வமாக வலுப்படுத்திக்கணும். நம்மளே நம்மளையே வந்து வலுப்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் கழுகு மாதிரி துணிச்சலான ஒரு பாதைக்கு நம்ம போக முடியும், ஃபியர்லெஸ் இல்லாத ஒரு பாதைக்கு நம்ம போக முடியும். தனித்தன்மை, கழுகோட தனித்தன்மை என்னென்னு யாரையுமே சார்ந்து இருக்காது. சார்ந்து இருக்காது அப்படின்னா உன்னை டிபெண்ட் பண்ணி அவங்க இப்போ வந்து அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணணும், இவங்க ஹெல்ப் பண்ணணும், ஒருத்தவங்களோட நம்ம ஹெல்ப்பில் தான் நம்ம வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து கழுகுக்கு இருக்காது. தனியாக நிற்கும், தனியாக போராடும், தனியாக இறையை தேடும், ஒவ்வொன்றும் தனியாக ஒவ்வொரு போல்டாக ஒவ்வொரு வேலையை செய்யும் அப்படிங்கிறது வந்து கழுகோட ஒரு இன்னொரு தனித்தன்மை. எதுவுமே தனித்தன்மையாக செய்யும், தனியாக ஒரே ஆள், ஒன்மேன் ஆர்மி மாதிரி.
தனியாக செய்ய. இது வந்து நம்ம வந்து கழுவிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். எதுக்கு கற்றுக்கணும்னா, நம்மளை நம்மளையே வந்து ஒரு தயார்படுத்தி கொள்ளதும் சரி, வாழ்க்கையில் ஒரு லைனுக்கு கொண்டுட்டு போகிறதும் சரி, ஒவ்வொரு லெவலில் நம்ம போகும்போது யாரையுமே நம்பி நம்ம வந்து ஒரு வேலையை நம்ம செய்கிறதும் சரி, அப்படி நம்பி செய்யாமல் தனித்தன்மையோட கழுகு மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நம்ம வந்து செய்யணும். இதெல்லாம் நம்ம கழுகிட்ட வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய இது வந்து மிக ஒரு போல்டுனஸ், தனித்தன்மையாக திறமையாக எஃபெக்டிவாக நம்ம வந்து செய்கிறது வந்து கழுகிட்டேருந்து நம்ம கற்றுக்கிறதுல இது ஒன்று. கழுகிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய இன்னொரு பாடம் என்ன தெரியுமா, மிக முக்கியமான பாடம், அது வந்து தன்னோட குஞ்சையெல்லாம் எப்படி வளர்க்குது, எப்படி வந்து கொண்டு ட்ரெயின் கொடுக்குது அப்படின்னா, அது கேட்டோன்னே நம்மளை வந்து ஒரு பிரமிக்க வைக்கும். இப்போ அதெல்லாம் வந்து அந்த கூடு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு முட்டை ரெண்டு முட்டை விடும். அந்த ரெண்டு முட்டையை பார்த்தீங்க அப்படின்னா, அது குஞ்சு வெளியில் வந்தோன்னா அந்த கூட்டையே கொஞ்சம் 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 கொஞ்சமாக களைச்சி விடும். குஞ்செலாம் கீழே விழுந்துடும், இன்னும் கொஞ்சம் தவறுதுன்னா கீழே விழுந்துடும். அந்த அளவு களைச்சி விட்டோன்னே தான் அந்த குஞ்செலாம் ஸ்ட்ராங்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி வரும். அந்த ட்ரைனிங் வந்து கழுகு கொடுக்குது. அதேமாரி வந்து கழுகு குஞ்சு பறக்க ஆரம்பிக்கிறதுக்கு அது என்ன ட்ரைனிங் கொடுக்கும் தெரியுமா, குஞ்சை தூக்கி டகத்துக்கு கீழே போட்டுரும். கீழே போட்டோன்னா அந்த குஞ்சு அப்படியே தத்தி பற்றி போட்டதுக்கே அடித்து 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 அடிச்சுட்டு கீழே வந்து உழுவுறதுக்கு முன்னாடியே இது தன்னோட இதால் கவி கொண்டு போய் திரும்ப கூட்டில் வைக்கும். இது மாதிரி அது திரும்ப திரும்ப கீழே போட்டு அது என்னென்ன திரும்ப போட்டு திரும்ப வரும். அதேமாதிரி அந்த போட்டுற ஸ்டைல்லையே இது கொஞ்சம் 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 கொஞ்சமாக இப்போ ரெக்கை அடிக்க ஆரம்பித்து வலுவான ஒரு குஞ்சை அந்த குஞ்சை வந்து தயார் பண்ணுது அந்த கழுகு. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன ஒரு இதாக இருந்தால் கூட டக்குன்னு பயந்துடும், ஆஹா பிள்ளைங்களை அப்படி பண்ணக்கூடாது, கீழே உழுந்தா கூட டக்குன்னு தூக்கு 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 அழுவாது, அப்படி கீழே உழுந்து அந்த குழந்தை வந்து ஏந்திரிச்சிடும். இருந்தாலும் வந்து ஒரு பயம் நமக்கு வந்து பிள்ளைங்க மேலே, நம்ம மனிதர்கள்ங்கிறதுனால நம்ம வந்து அந்தளவுக்கு பாசம் வச்சுருக்கோம். ஆனால் வந்து கழுகு அப்படி கிடையாது, அந்த குஞ்சிக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்கறது அப்படின்னா ஒன்றும், நானும் ஒரு கஷ்டமான ட்ரைனிங்லாம் எங்கள் அப்பாலாம் எனக்கு கொடுத்துருக்காங்க, இல்லாட்டி வந்து வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் அடைஞ்சி என்னால் வந்திருக்க முடியாது. இந்த மாதிரி ட்ரைனிங் அவ்வளோ பெரிய ட்ரைனிங் இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்ததுனால தான் அந்த கஷ்டம் கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்ற பாதைக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்குது. அதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு வந்து கஷ்டம் கொஞ்சம் சின்ன சின்ன கஷ்டத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அது ஒவ்வொன்றும் யோசனை பண்ணி பார்த்து திங்க் பண்ணி பார்த்து வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு வர்ற சூழ்நிலையை உருவாக்கும். நம்ம வந்து அந்த கஷ்டத்தை கொடுக்கல செல்லம்மா வளர்ந்துட்டோன்னு வச்சுங்களேன், பின்னாடி ரொம்ப அதுங்க கஷ்டப்படுங்க. இது வந்து இப்போ கழுகிட்டேருந்து கற்றுக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம். குழந்தைகளுக்கு வந்து அந்த சின்ன பிள்ளையிலேருந்து அதுங்களுக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமாக கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குறதுல வந்து தப்பு இல்லை, எதிர்காலம் அதுங்களுக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த கழுகோட லெசன் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுக்குது. கழுகை பற்றி இன்னொரு ஒரு முக்கியமானது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கழுகு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு வரை அதோட வாழும். அது கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுலேயே அதுக்கு அந்த மூக்கில் உள்ள அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தேஞ்சி போயிடும், அது வந்து கொஞ்சம் நர்வ்ஸ்லெஸ்ஸாக இருக்கும். அது அப்படி இருக்கப்போ வந்து எப்படின்னா, திரும்ப 30 வயசுக்கு மேலே அது வந்து அதை ஸ்ட்ராங் பண்ணுறது எப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது என்ன பண்ணுன்னா தனியாக ஒரு மலைக்கு மேலே போய் உட்காந்து அதோடய கொடுக்க எல்லாமே கம்ப்ளீட்டாக மரத்தில் மோதி உடைச்சி அது புதுசாக வளர்கிற வரை அது வந்து வெயிட் பண்ணுமா. மிக ஒரு பாருங்கள், பழசெல்லாம் உடைச்சி விட்டு திரும்ப புதுசாக அது ஃபார்ம் ஆகி வர வர வெயிட் பண்ணுமா, அதுக்குள்ளே நமக்கு அதுக்கு மேலே உள்ள இறக்கை பழைய இறக்கை எல்லாத்தையும் பிடிச்சி 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 இழுத்து அது பாக்கி புதுசாக இறக்கை எல்லாமே வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு பெரிய லெவலில் திரும்ப அதை தன்னைத்தானே உருவாக்கிக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, மிகப்பெரிய அளவில் இருக்குது, ரொம்ப ஒரு பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து இதாகிடும், ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு சின்ன விஷயமாக இருக்கட்டும், ஒரு சின்ன வாழ்க்கையில் ஒரு சின்ன தோல்வியாக இருக்கட்டும், ஒரு படிப்பில் ஒரு சின்ன தோல்வியாக இருக்கட்டும், இது மாதிரிலாம் பிஸ்னஸில் ஒரு சின்ன தோல்வியாக இருக்கும், அதுக்கே தோண்டு போயிடும் அதுக்கெல்லாம் தோழக்கூடாது. இது வந்து அந்த கழுகு வந்து நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு பாடமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம போராடி ஜெயிக்க முடியும், வாழ்க்கையில் அதெல்லாம் எவ்வளோ போராடுது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் நம்ம 1% கூட நம்ம நிற்கிறது இல்லை, கிட்டத்தட்ட நம்ம 50% ஆச்சு நிற்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சின்ன சின்ன தோல்விகள்லாம் இல்லை, 1000 தோல்வி வரட்டும், எல்லாத்தையும் கடந்து என்னால் போக முடியும் அப்படிங்கிற வந்து அந்த நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம கழுகிட்டேருந்து கற்றுக்கிறோம்.
அது எப்படி அந்த கொடு அந்த மூக்கில் உள்ள அந்த இது வர்ற வர அது வந்து போராடி அது வந்து வளர்ந்து வர்ற வர வெயிட் பண்ணி உடம்புல உள்ள பாக்கி சிறகுகள்லாம் வர்ற வர வெயிட் பண்ணி அது எல்லாத்தையும் வளர்த்து திரும்ப ஒரு ரீஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து திரும்ப அடுத்த ஜென்ரேஷன் வர்ற மாதிரி திரும்ப புதுமையாக பிறந்து வர்ற மாதிரி வந்து திரும்ப 40 வருஷம் வாழ்ந்து 70 வருஷத்தில் சாகுது அப்படின்னா அது வந்து ஒரு பிரமிக்க வைக்கிறது. அதை பார்த்து நம்ம கற்றுக்கணும், வாழ்க்கையில் எதுக்கும் தோலக்கூடாது, எல்லாத்துக்குமே நம்ம எல்லாமே நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வேணும். இது வந்து நம்ம கழுகுகிட்டேருந்து நம்ம கற்றுக்கிற ஒன்று பாடம். இந்த கழுகு பார்த்திங்கன்னா பழைய ஃபுட்டு எதுவுமே மேக்ஸிமம் சாப்பிடாது. பழுக்கு கழுகு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஃபுட்டு தான் சாப்பிடும். ஃப்ரெஷ் ஃபுட்டு புதுசாக வேட்டையாடி அந்த ஃபுட்டை தான் சாப்பிடும், பழைய ஃபுட்டு வந்து சாப்பிடாது அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர் எல்லாமே சொல்கிறாங்க. இது நமக்கு என்ன தெரியுது என்னென்னா, இந்த பழைய ஃபுட்டு நம்ம சாப்பிட்றது வந்து உடம்புக்கு வந்து கெடுதலானது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியலையோ, ஆனால் உண்மையிலே சொல்லப்போனோம் பழைய ஃபுட்டு வந்து நமக்கு நான்வெஜ்ஜா ஃபுட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அதை நம்ம திரும்ப திரும்ப சாப்பிட்டோன்னா கெடுதல். அதனால் ஃப்ரெஷ்ஷாக ஃபுட்டு வந்து சாப்பிட்றது நல்லது உடம்புக்கு, ஆரோக்கியமும் கூட. நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் வெஜிடேரியனாக இருக்கட்டும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கெடுதல் தான். அப்பப்போ சமைச்சு அப்பப்போ குறைச்சலாம் ஃபுட்டு செஞ்சாலும் அப்பப்போ சாப்பிட்டது வந்து ஆரோக்கியம் தரும். இது கழுகு நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பாடம் அப்படிங்கிறது பாடமாகவும் எடுத்துக்கலாம். நல்ல ஃபுட்டை சாப்பிடும், ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு உதாரணம். அப்புறம் கழுகை பற்றி பேசுகிற இன்னொன்று என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஃபீமேல் கழுகு வந்து மேல் கழுகை எப்படி சூஸ் பண்ணுது அப்படின்னா, அதுக்கு நிறையா வந்து அதுக்கு டெஸ்ட்டு நிறையா வைக்குமா, டெஸ்ட்டு என்னென்ன டெஸ்ட் வைக்கிறது என்னன்னு தெரியல, டெஸ்ட்டு நிறையா வச்சு அந்த அளவுக்கு அதுக்கு தகுதியானதா, அந்த பெண்களுக்கு வாழ்கிறதுக்கு பெண்களோடு வாழ்கிறதுக்கு ஆண்களுக்கு தகுதியானதான்னு பார்த்து ஒரு டெஸ்ட்டு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுமா. இதுலேருந்து பாருங்கள் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல் திட்டமும் இது வந்து நமக்கு நல்லதா கெட்டதா, நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா, இது வாழ்க்கைக்கு தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிறது வந்து கழுகுகிட்டேருந்து நம்ம கற்றுக்கிற ஒரு இன்டெலிஜென்ட் சோர்ஸாக இருக்கும். இந்த இன்டெலிஜென்ட் சோர்ஸ் வந்து நமக்கு இருக்கணும். அது மாதிரி இது நான் சொல்கிறது எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொன்று. இது எல்லாமே இன்டெலிஜென்ஸ்னால் இன்டெலிஜென்ஸ் எழுதிருக்கேன், ஹை விஷன்னா ஹை விஷன் எழுதி வச்சுக்கோங்க. அதேமாதிரி வந்து பிரேவ் கான்ஃபிடென்ஸு இதெல்லாமே நீங்கள் எழுதி வச்சிங்க. அது மாதிரி லைஃப்பில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா, நீங்கள் கழுகு மாதிரி வந்துட்டீங்கன்னா உங்களை யாராலையுமே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி வலுவான ஒரு வந்து ஸ்ட்ராட்டஜி, வலுவான ஒரு கோல், வலுவான ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து இது பண்ண முடியும். எப்படி ஒரு இன்டெலிஜென்ஸாக ஒரு பெண் கழுகு வந்து ஆண்கழுகை சூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டோன்னா நம்ம அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, கழுகு பற்றி உங்களுக்கு இவ்வளோ ஒரு இது சொல்லியிருக்கேன். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நம்மளே வந்து நம்மளோட எபிலிட்டி நம்மளோட திறமைகள் எல்லாமே ஜாஸ்தி பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும். நம்ம கழுகு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சும்மா சாதாரண திங்க் பண்ணிட்டா அது வந்து வேலைக்கு ஆகாது. இன்க்ரீஸ் அவர் எபிலிட்டி, அதை நம்ம திறமைகள் ஜாஸ்தி பண்ணணும். நம்ம திறமைகள் என்னென்ன, வலுவாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், செல்ஃப் டிஃபென்ஸ் போங்க, பாக்கி என்னென்ன உங்களுக்கு என்னென்ன திறமைகளை வளர்த்துக்க முடியுமோ வளர்த்துங்க. அதேமாதிரி அறிவுபூர்வமாக ஆரோக்கியமாக இருக்கணும், அறிவுபூர்வமாக நிறைய தேடல்கள் நிறைய தேடுங்க. உங்கள் சப்ஜெக்ட் என்னவோ அது ரிலேட்டடாக படிங்க. பொழுதுபோக்கை தேவையில்லாமல் பொழுதுபோக்கை அதிகம் வளர்த்துக்காதீங்க, பொழுதுபோக்கெல்லாம் குறைச்சிக்கங்க. உங்களுக்கு அறிவுபூர்வமாக என்னென்ன இருக்கோ அதை மட்டும் கேப்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அறிவு இல்லாமல் அப்படின்னா பொழுதுபோக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு டயத்தை சாப்பிட்ரும். தேவையான நேரத்தில் பொழுதுபோக்கு எடுத்துக்கிறது ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ எடுத்துக்கலாம். இதே 24 hours 12 hours 10 hours நம்ம பொழுதுபோக்கு எடுத்துக்கலாம், வாழ்க்கையில் முன்னேற முடியாது, கண்டிப்பாக தெரியும் முன்னேற முடியாது. பொழுதுபோக்கை குறைச்சிக்கங்க. அறிவுபூர்வமாக உள்ளதை வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம கழுகு மாதிரி போக முடியும். அறிவுபூர்வமாக உள்ளதை வளர்த்துக்கலை அப்படின்னா, ஏன்னா கழுகு வந்து அவ்வளோ இன்டெலிஜென்ஸ், நீங்களும் இன்டெலிஜென்ஸாக இருக்கணும்னா அறிவுபூர்வமாக உள்ளதை வளர்த்துக்குங்க. வைக்கி ஸ்ட்ராங், உடம்பு ஹெல்த்து மற்றும் மைண்டு எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ராங் பண்ணிங்க. நம்ம பவரை இன்க்ரீஸ் பண்ணிங்க, பவரை எந்த அளவு இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஸ்பீடு, கழுகு வந்து ஓவர் ஸ்பீடு, ஸ்பீடாக அது வந்து பறக்கிறதுலேயும் சரி பல கிலோமீட்டர் போகிறதுலேயும் ஸ்பீடு, அந்த அளவு ஸ்பீடாக நம்ம வந்து உடலை தயார் பண்ணோன்னா ஸ்பீடாகவும் அதே அளவு நிதானமாகவும் போகணும். ஸ்பீடாக போகிறது மட்டும் பிரச்சனை இல்லை, நிதானம் ரொம்ப முக்கியம். அதேமாதிரி வந்து நம்மளோட பார்வை, விஷன் ஒரு நோக்கம்,
விஷன் வந்து பார்வைன்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து நம்மளோட எடுத்துக்கொண்ட ஒரு செயல் திட்டத்தில் நோக்கத்தை வந்து மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங் பண்ணிங்க. ஓகே நண்பர்கள், கழுகை பற்றி உள்ள இது வந்து நமக்கு சிறந்த பாடத்தை கொடுத்துருக்கு. அதனால தான் இதை போடணும் அப்படின்னு போட்டேன். எல்லாத்தையுமே வளர்த்துங்க. வலுவான ஒரு தமிழ்நாடையும் சரி, வலுவான ஒரு இந்தியாவையும் சரி, வலுவான ஒரு ஜனநாயகத்தையும் நம்ம வந்து உருவாக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி நண்பர்களே, எல்லாருக்குமே சொல்லுங்கள், எல்லோரும் பயன்பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.